ஏன் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1400 வருடங்கள் கழிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, தனக்கு நபித்துவம் வந்ததிலிருந்து மக்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற போது சொன்ன வார்த்தை, நானும் மறுமை நாளும் எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? இப்படி வந்திருக்கிறோம். ரெண்டு விரலுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு? மைல் கணக்கிலான தூரமா? யோசித்து பாருங்கள். இவ்வளவு நெருக்கத்தில் நபிகளார் சொல்லி சென்ற அந்த மறுமை நாளை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கவில்லை என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது வந்ததான்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, 1400 வருஷம் போச்சு, இன்னைக்கு வரைக்கும் மறுமை நாளை நான் பார்க்கவே இல்லையே, எப்ப வரும் மறுமை? சிந்தனையே இல்லை. நம் அனைவரையும் சைத்தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறான். உலகம் 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 அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கு நெருக்கமாக சொல்லி வைத்த சிறு அடையாளங்கள் ஏராளம் நிகழ்ந்து விட்டது. ஏறத்தாழ 90% நாம் நெருங்கிவிட்டோம். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போ வரும்? நபிகளால் சிறப்பான பதிலை சொன்னார்கள், அமானிதங்கள் பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் சுமக்கிற பொறுப்புகள் எல்லாம் அமானிதம். அமானிதம் சரியான முறையில் பேணப்படுகிறதா அல்லது பால்படுத்தப்படுகிறதா யோசித்து பாருங்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த சத்திய கொள்கையை ஏற்று அதன்பால் செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒருவர் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமியனும் சட்டையை அவர் போற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில அடிப்படைகளை இஸ்லாமிய மார்க்கம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, ஈமான் என்றால் என்ன, ஈமானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று மனித ரூபத்தில் வந்து கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்ட அந்த நபருக்கு பதில் சொல்லுகிறார்கள், அன் துக்மின பில்லாஹி வ மலாயகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்மிடத்தில் உறுதியாக ஆழமாகத்தான் இருக்கிறது, மாற்றுக்கருத்தில்லை. வ மலாயகத்திஹி, அவனுடைய மலக்குமார்கள் என்கின்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதிலும் நமக்கு யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமோ மாற்று கருத்துக்களோ எதுவும் இல்லை. ஒரு மனிதர் பிறப்பதிலிருந்து அவருடைய பிறப்பின் ஆரம்பமான கருவறையில் விதையை ஊதுவதிலிருந்து ரூகை எடுத்து செய்வதிலிருந்து அவருக்கு நன்மை தீமைகளை பதிவு செய்வதிலிருந்து அவரை பாதுகாப்பதிலிருந்து எல்லா வேலைகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி மலக்குமார்கள் செய்கிறார்கள். அதில் எந்த ஒரு தொய்வையும் அவர்கள் வைத்து விடவில்லை, அதில் எந்த ஒரு சலிப்பையும் அவர்கள் ஏற்படுத்தி விடவில்லை. இது அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற மலக்குகளுக்கான ஒரு சட்டம். இப்போ இதில் எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வருசுலிஹின், தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கு தூதரோ அதே போன்று ஏராளமான தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், நபியே, உமக்கு சிலரை சொல்லி இருக்கிறோம், சிலருடைய வரலாறுகளை உமக்கு சொல்லாமல் இருக்கிறோம், ஆனால் எத்தனையோ நபிமார்கள் உமக்கு முன்னால் வந்து சென்றார்கள். ஒரு 25 நல்லா குர்ஆன் சொல்லியிருக்கிறானே, அதோடு நபிமார்களுடைய வருகை நின்று விடவில்லை. அது மட்டும்தான் நபிமாருடைய வருகையாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்று அல்லாஹ் நபிகளாருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். இதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டது. திருமறை குர்ஆன் எப்படி வேதமோ, தௌராத் இன்ஜில் எப்படி வேதமாக வழங்கப்பட்டதோ, அதுபோன்று ஏராளமான வேதங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தூதர்களுக்கும் கொடுத்தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள், வத்துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரி, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடக்கிறது. பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அல்லாஹ் என்னை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டான். கை நீட்டு கேட்கக்கூடாதுன்னு சுயமரியாதையோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தேன். இன்னைக்கு அல்லாஹ் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோமே, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்தீங்கன்னு வைங்க, சம்பாதித்த சம்பாத்தியம் அப்படி டாலர்ல தான் பிறந்து எனக்கு, விழுந்தா கரன்சியா விழுங்க எனக்கு, அப்படியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தேன். அல்லாஹ் இன்றைக்கு என்னை மாற்றியிருக்கிறான் விதி செய்த வேலை. எந்த ஒரு நன்மையோ தீமையோ தூக்கி விதி மேல பழிய போடு, அல்லாஹ் சொல்லித்தருகிற ஒரு அடிப்படை.
லிகைலா தஹ்சௌ அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை வழங்கிவிட்டான் என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காகவும் பூரித்து போய்விடாமல் இருப்பதற்காகவும் ஒன்றை இழந்து விட்டீர்கள் என்பதற்காக கவலைப்பட்டு உடைந்து நொறுங்கி விடாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். கிடைச்சிருச்சேன்னு ஆடிடாத, போச்சேன் கவலைப்பட்டே உட்கார்ந்துடாத. அல்லாஹ் சொல்லி தருகிற அற்புதமான மருந்து. விதியிலையும் எந்த சந்தேகமும் இல்லை, சச்சரவுகள் இல்லை, அதில் சந்தேகமும் வரக்கூடாது. இந்த ஐந்து விஷயங்களை அடிப்படையாக நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், அதில் நம்பிக்கையில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கைகள் சற்று பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, மறுமையினால் நாளைய தினம் ஏற்பட போகிறது அல்லது நாளைய மறுநாள் ஏற்பட போகிறது என்று சிலரிடத்தில் நாம் பேசுவோமே, ஆனால் அவருடைய பதில்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சொல்ற ஒரே வார்த்தை, வேலையை பாருங்க பாய், நாளைக்கு நடக்க போற நிகழ்வா, நடக்க போகின்ற நிகழ்வுகளை பற்றி பேசுங்கள். தேவையில்லாத பேச்சிய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். சில நபர்கள் மார்க்கத்தை கற்றறிந்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக மறுமை நாளை சரிகட்ட பார்க்கிறார்கள். மறுமை நாள் எப்ப வரும் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ஒரு 10 அடையாளத்தை சொல்லி இருக்கிறானே. பெரும் புகை வரும், யஜூஜ் மௌஜூஜ் வருவார்கள், தஜ்ஜால் என்கின்ற ஒரு கொடியன் வருவான், தஜ்ஜாலை விரட்டுவதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இப்படி 10 பெரிய அடையாளத்தை சொன்னாங்களால் இந்த அடையாளம் நடக்காத வரைக்கும் மறுமை நாளை எதிர்பார்க்க இயலாது. அது வரைக்கும் மறுமை நாள் வராது. இப்படியான சிந்தனை கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சம்மட்டியால் அடிக்கிற ஒரு வசனத்தை பேசுகிறான். லில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லர், வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி, மறைவான ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்இல் பஸர், ஒரு மனிதர் தன்னுடைய கண்ணை சிமிட்டி திறப்பதற்குள்ளாகவும் அவ்வு அக்ரபு அல்லது அதைவிட நெருக்கமாகவோ அல்லாஹ் மறுமை நாளை கொண்டு வருவான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் மறுமை நாளை எங்க வச்சிருக்கிறான்? பிஸ்ட் எங்க? நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், மறுமை நாள் இன்னும் நாள் இருக்குது, இன்னும் தள்ளி இருக்குது, இன்னும் தள்ளி போச்சு. அல்லாஹ் அப்படியானவர்களுக்கு சொல்லுகிறான், உள்ளத்தை அறிந்த இறைவன் பேசுகிறான், நீ ஒன்று கனெக்ட் பண்ணுவேன், நீ ஒன்று நினைச்சு பார்ப்பேன், உன்னுடைய உள்ளம் எதை சொல்லும் என்பதற்கு பதிலை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எடுத்து பாருங்கள், கண்ணை சிமிட்டி திறக்கிறதுக்கு எத்தனை செகண்டு? ஒரு கண்ணை அப்படி மூடி திறக்கிறோம்ங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த நேரத்திற்குள்ளாகவோ அல்லது அதை விட நெருக்கமாக வைத்திருக்கிறான் அல்லாஹ் மறுமையை. யோசித்து பாருங்கள், ஏராளமான நபிமொழிகளை சொல்லி மறுமையினுடைய நிகழ்வை தள்ளி போட பார்க்கிறவர்களுக்கு அதே நபிமொழிகள் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகைஸ்தும் அன அஸ்ஸா அத்துக்க ஹாத்தைனின், நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஏறத்தாழ 1435 வருடங்கள் கழிந்து விட்டது. ஹிஜ்ரி 1445 இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10 மரணித்தார்கள். அங்கே இங்கேயும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1400 வருடங்கள் கழிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, தனக்கு நபித்துவம் வந்ததிலிருந்து மக்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற போது சொன்ன வார்த்தை, நானும் மறுமை நாளும் எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? இப்படி வந்திருக்கிறோம், 2 விரல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டி சொல்லுகிறார்களே, 2 விரலுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு? மைல் கணக்கிலான தூரமா? யோசித்து பாருங்கள், இவ்வளவு நெருக்கத்தில் நபிகளார் சொல்லி சென்ற அந்த மறுமை நாளை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கவில்லை என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது வந்துதான்? சொல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க, 1400 வருஷம் போச்சு, இன்னைக்கு வரைக்கும் மறுமை நாளை நான் பார்க்கவே இல்லையே, எப்ப வரும் மறுமை? சிந்தனையே இல்லை. நம் அனைவரையும் சைத்தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறான்.
உலகம் 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 உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கு நெருக்கமாக சொல்லி வைத்த சிறு அடையாளங்கள் ஏராளம் நிகழ்ந்து விட்டது. ஏறத்தாழ 90% நாம் நெருங்கிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போ வரும்? அப்போது கேள்வி கேட்ட அந்த தோழருக்கு நபிகளால் சிறப்பான பதிலை சொன்னார்கள், அமானிதங்கள் பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பான். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் சுமக்கிற பொறுப்புகள் எல்லாம் அமானிதம். அமானிதம் சரியான முறையில் பேணப்படுகிறதா அல்லது பால்படுத்தப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். குடும்ப தலைவராக இருக்கிறவர் அவர் ஒரு அமானிதத்தை சுமக்கிறார். குடும்ப தலைவியாக இருப்பவர் அவர் ஒரு அமானிதத்தை சுமக்கிறார். பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவர் ஒரு அமானிதத்தை சுமக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் அவர் ஒரு அமானிதத்தை சுமக்கிறார். இப்படி எல்லா புறங்களிலும் அமானிதத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அமானிதத்தை சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறோமா? ஒண்ணுமில்லை. ரகசியம் ஒரு அமானிதமா இல்லையா? இன்றைக்கு ரகசியத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு சம்பவம் இதற்கு சரியான ஒரு உதாரணமாக இருக்கும். அனஸ் அலி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கும் நெருக்கமாக பணிபுரிந்தார்கள். 10 வருஷம் ரசூலுல்லாஹி வேலை பார்த்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அலி அவர்களிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லி, இந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், ஒரு விஷயத்தை சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அனஸ் அலிட்ட சொல்றாங்க. இந்த ரகசியத்தை கேட்பதற்காக உம்மு சுலைம் அவர்கள் அவருடைய தாயார் கூப்பிட்டு, ரசூல்லா ஒரு ரகசியம் சொன்னாங்களே அது என்னது, அது என்ன விஷயம்னு சொல்லலாமா? அப்போது இந்த தோழர் சொன்ன ஒரே பதில், அல்லாஹ்வுடைய தூதர் அதை அமானிதம் என்றார்கள். இந்த இடத்தில் தாயும் பிள்ளையும் அமானிதத்தை பேணுகிற விதத்தை பாருங்கள். அப்படியானால் இதை ஒரு காலத்திலும் யாரிடத்திலும் சொல்லாதீங்க, உள்ளத்திலே போட்டு புதைச்சிரு, யார்த்தையும் சொல்லிடாதீங்க. இப்படி இருக்கணும் அமானிதம்னா. இன்றைக்கு நம்முடைய அமானிதத்தினுடைய ரகசியத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? நைட்டு தூங்கும் போது அமானிதம் ஒரு ஆள் சொல்லிட்டு போறாரு, காலையில முடிச்சு பார்த்தா திரும்பி அந்த அமானிதம் இவர்கிட்ட வந்து நிற்குது. அமானிதங்க ரகசியமா வச்சுக்கிறங்க. அமானிதத்தினுடைய நிலையை பாருங்கள். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்திவிடவில்லை. அடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி கேட்கப்படுகிற மறுமை நாளுடைய அடையாளங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். வலா தக்கூமு ஸலா, மறுமை நாள் உங்களுக்கு ஏற்படாது. எப்போது வரைக்கும் தெரியுமா? கல்வி கைப்பற்றப்படுகிற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படவே ஏற்படாது. வதக்ஸுர ஸலாஸில், நிலநடுக்கங்கள் அதிகரிக்கிற வரைக்கும் மறுமை நாளை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயத்த காரப ஸமான், காலம் சுருங்குகிற வரைக்கும் நீங்கள் மறுமை நாளை பார்க்க மாட்டீர்கள். தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். இன்றைக்கு காலத்தினுடைய நிலை என்ன? கல்வியினுடைய நிலை என்ன? நிலநடுக்கத்தினுடைய நிலை என்ன? நமக்கு தெரிந்த செய்திகளில் போடப்படுகிற ஒவ்வொரு செய்திகளிலும் சொல்லப்படுகிற வாசிக்கப்படுகிற நிலநடுக்கங்கள் 4 ரெக்டர் அளவிற்கு மேல் இருந்தால்தான் சொல்லுகிறார்கள். எல்லாருக்கையும் இனி மொபைல் போன் உண்டா? எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஐபோன் மாறியாச்சு. எல்லார்ட்டையும் கூகுள் உண்டு. அதுல போய் நீங்க இன்றைக்கு நடந்திருக்கிற நிலநடுக்கத்தை தேடி பார்த்தால் அத்துணை நிலநடுக்கம் வந்து கொட்டும். உலகத்தில் நடந்திருக்கிற நிலநடுக்கங்கள் எத்தனையோ உண்டு. இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? கல்வி பறிக்கப்பட்டு கல்வி இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? காலம் சுருங்கிக் கொண்டே செல்கிறது. வயசு இப்பதான் 15 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளை, பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டேன், வயசு ஆயிடுச்சு. அப்பா இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டேனா? சல்லு சல்லுன்னு ஓடுதே நாட்கள் ஒவ்வொன்றும். போன வாரம் தான் ஜும்மாவுக்கு வந்த மாதிரி இருக்கு, மறுபடி அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டோமே. இப்பதான் ஆபீஸுக்கு போன மாதிரி இருக்கு, மறுபடி திரும்பி ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே. காலங்கள் எவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் சுருங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னெச்சரிக்கை, இதை பற்றி நான் ஒரு நாளும் யோசித்ததில்லை.
ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. இதுவெல்லாம் என்னை மறுமைக்கு நெருக்கமாக்கி வைக்கிற நிகழ்வு. இன்றைக்கு செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். இணையதளங்களை ஒவ்வொரு நாளும் தடவுகிற பொழுது நமக்கு சொல்லப்படுகிற செய்திகள் என்ன? செய்தித்தாள்களில் பக்கத்திற்கு குறையாமல் ஒரு கொலை செய்தியாவது, ஒரு விபச்சாரம் சார்ந்த செய்தியாவது நாம் கண்களில் படாமல் கடப்பதில்லை. திருப்பும் போது என்ன, அங்கு ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார், விபச்சாரம் செய்து இவர் இவரோடு சென்று விட்டார். வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அதான ஓடுது. கொலைகள் சார்ந்த செய்திகள் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை முன்னெச்சரிக்கையாகவே சொன்னார்கள். கொலைகள் அதிகரிக்கும், விபச்சாரம் பெருகும், மது பெருகும், இதுவெல்லாம் உங்களுடைய மறுமை நாளில் நெருக்கி வைக்கிற அடையாளங்கள் என்றார்களே. இதை பற்றி என்றைக்காவது யோசித்ததுண்டான்? யாரையோ ஒரு ஆள் வெட்டிட்டாருன்னு கவலைப்பட்டு அதை பற்றி பேசி அப்படியே கடந்து செல்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏராளமான கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகள் ஏன் நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளுடைய சிறு அடையாளம் நடக்குதா? அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்திவிடவில்லை. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளம். இன்னைக்கு எல்லாமே ஃபேஷன் தானே. நம்ம ஊரை பொறுத்தவரையும் சொல்லவே தேவையில்லை. ஜும்மாவுடைய மேடையில் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்படியான நிலையில் தான் இன்றைக்கு இளைய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம்தான். மறுமை நாளுக்கு நெருக்கி வைக்கிற அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஜசீரத்துல் அரபிலே ஏதோ ஒரு மனிதர் மரணிப்பார், அதன் மூலமாக நீங்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லல ரசூலுல்லா. ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை அல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் பார்க்கிற விதத்தில், எல்லா மக்களும் அறிந்து கொள்கிற விதத்தில் தான் அடையாளத்தை சொன்னார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னை மறுமைக்கு நெருக்கமாக்கி விட்டது, நான் தயாராகிவிட்டேனான். மறுமை நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் மனிதர்களுடைய நிலை நெருக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய உரையில் சொல்லப்படுகிற போதனைகள் என்ன? நீங்கள் எந்த ஒரு சொற்பொழிவை எடுத்தாலும் சரி, நன்மைகள் பற்றி பேசப்படும். அதிகமாக நன்மைகளை செய்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் அல்லாவிடத்திலே நீங்கள் குற்றவாளிகளாக மாட்டிவிடக் கூடாது. இந்த அடிப்படையில் தான் எல்லா உரைகளும் பேசப்படும். கேட்கிற வரைக்கும் அமர்ந்து கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாறிவிடுவேன், நாளைக்கு மாறிவிடுவேன், இன்னையோடு நான் செய்கிற தவறுகளை எல்லாம் அப்படியே மூடி புதைத்து விடுவேன். அரை மணி நேரம் இந்த சிந்தனை இருக்கிறது, பிறகு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரிடத்திலும் மலிவாக இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் எல்லார்ட்டும் இருக்குது, தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வது. எல்லாத்தையுமே உள்ளதுதான். பெரும்பான்மையான நபர்களிடத்தில் உள்ள ஒரு பழக்கம் என்ன? சலாமே சொல்லாத ஆட்கள் தனி கேட்டகிரி, பார்த்தும் பார்க்காமையும் போற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் சலாம் சொல்லுகிற பொழுது தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள், கியாமத்து நாளின் அடையாளம். இதை நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? ஒரு பெரும் ஜபை இருக்கிறது, சபையில் சென்று அவரிடத்தில் சலாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஒட்டுமொத்த சபைக்கும் சொல்ல மாட்டோம். நிறைய பேர்கிட்ட உள்ள பழக்கம் தான், நம்ம தெரிஞ்ச அப்துல்லா பாய்ட்ட மட்டும் கையை கொடுத்து அஸ்லாம் வலைக்கு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு போயிடுறது. இது மறுமை நாளுடைய சிறு அடையாளம் என்றார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொன்றுமே என்னை மறுமைக்கு நெருக்கமாக்கி வைக்கிறது. ஆனால் நான் நெருங்கிவிட்டேனா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, பிறரை பார்க்க வேண்டாம், நான் தயாரா? எத்தனையோ சொற்பொழிவுகளை கேட்டேன், எத்தனையோ அறிவுரைகள் சொல்லப்பட்டது, திருமறையுடைய வசனங்கள் வாசித்து காண்பிக்கப்பட்டது, ஆனால் அதற்கான தயாரிப்பு என்ன? நான் ரெடியா? இல்ல வார வாரம் கேட்டுட்டு இந்தா மாறுவோம் அந்தா மாறுவோம் நாளைக்கு நாளைக்குன்னு நாட்களை கடத்தி செல்கிறோமா? யோசித்து பாருங்கள். எனவே இனி வரும் காலங்களில் நாட்களை தள்ளி போடாமல் நெருங்கிவிட்ட மறுமைக்கு நெருக்கமாக கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர தவா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.